30 பெட்டி தேனி வளர்க்குறேன். மாதம் ஒரு பெட்டிக்கு 2 கிலோ வீதம், குறைஞ்சபட்சம் தேனி கிடைச்சாலும் கிலோ 600 ரூபாய்க்கு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. தேனை நல்லா சுத்தமான தேனாக கிடைக்கிது. ரெண்டாவது வந்து பூச்சி, ஒரு பூச்சி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பூச்சியும் நான் விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். பெட்டி வந்து 3200 ரூபாய்க்கு ஸ்டாண்டோட நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேன் வந்து நல்ல மகசூல் கிடைக்கிது. தேன் வளர்ப்புற வந்து நல்ல லாபம் இருக்குது. தேனை வந்து குடிச்சிட்டு அழகாக கால் சாப்பிட்டுட்டு மது அருந்திட்டு, ரெண்டாவது வந்து புகையில் பயன்படுத்திட்டு கிட்ட போகாமல் இருக்கணும். கருப்பு சட்டை அதுக்கு ஒத்துக்காது. சாதாரண முறையில் நீங்கள் வந்து தேன் முடிச்சாங்கன்னா நம்ம வந்து வீட்டு புல்லை மாதிரி நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். ஒன்றுமே செய்யாத பாருங்கள், ஒன்றுமே செய்யாது. தேன் வந்து நல்ல விதமாக இருக்கும். தேனி வந்து நம்மள்கிட்ட வந்து குடும்ப நண்பர் மாதிரி தான். தேனி வளர்க்குறதுல வந்து எல்லா விவசாயம் தேனியை வளங்க, தேனி நல்லாயிருக்கும். தேனி வந்து குடும்ப நண்பர் மாதிரி, நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி தான் தேனி. பயப்படாமல் செய்யுங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து 30 தேன்பெட்டி வளர்க்குறேன் தோட்டத்தில். 30 தேன்பெட்டி வந்து வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு பெட்டியை வந்து 3 தேன்பெட்டியாக நான் மாற்றுறேன். தேன்பெட்டியாக மாற்றும்போது ஒரு பெட்டிக்கு வந்து 3000 ரூபா நான் வீதம் நான் வாங்குகிறேன். 3000 போது 30 பெட்டிக்கும் 99 பெட்டி கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 90 பெட்டிக்கும் உங்களை பார்த்துங்க 3000 வீதம், 39 அதை கவனம் கண்டு கவனிங்க, 93 27 அந்த ரூபா கிடைக்கிறது. தேன் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ வரையும் தேன் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தேன் கிடைக்கிது. இந்த தேன் கிடைக்கும் போது அந்த 1 கிலோ தேன் வந்து நான் 600 ரூபாய்க்கே நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். அது 2 கிலோ வீதம் பெட்டிக்கு நான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தேட்டு கிடைக்கும் போது எனக்கு வந்து வந்து இது வந்து நம்ம தனிப்பட்ட வருமானம். அது நம்ம இதுக்குன்னு எதுவும் செய்ய போகிறது கிடையாது, தனியாக வர்ற வருமானம் அது. இதை செஞ்சுக்கிட்டு ஒரு தேனியை வந்து நான் நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். இதை பாருங்கள் என் உடம்புல பாருங்கள், எந்த தேனியெல்லாம் பயப்படுவாங்க, என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. தேனி வந்து அவ்வளோ நல்லது, நீங்கள் நல்லா செய்யலாம். அதுமாரி ரொம்ப வருமானம் நல்லா வரக்கூடியதான். இதுக்கு நம்ம வந்து எந்த செலவும் செய்ய போகிறது கிடையாது. 3 பெட்டி வச்சாலே சரியாக வச்சு நம்ம உடைய பெட்டியை விட வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம உடைய பெட்டி வந்துகிட்டு இருக்கோம், பெட்டி கொடுக்கலாம். பெட்டி பார்த்திங்கன்னா 3200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க. குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய்க்கு 30 பெட்டி வச்சுருக்கேன். வருஷத்துக்கு 3 பெட்டியாக பிரிக்கிறேன். 3309 பார்த்துங்க, 90 பெட்டி 90 பெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு வருதுன்னு கணக்கு பண்ணிங்க, நீங்களே கணக்கு பண்ணிங்க. கிலோ 600 ரூபாய்க்கு தேன் சுத்தமான தேன் கொடுக்குறேன். இங்கேருந்து நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து ஆந்திரா வரலையும் போது திருச்சி வரலையும் வாங்குறாங்க. இந்த பக்கம் பூம்புகார், இந்த பக்கம் திருவாரூர்லேருந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்னால் கொடுக்க தான் முடியல. அதேமாதிரி இருக்குது தேனி வளர்ப்பு வந்து நல்ல தொழில். தேனியை வந்து ரொம்ப நேசிங்க எல்லோரும். தேனியை வந்து பயப்படாதீங்க, நல்லா செய்யுங்க. பராமரிக்கிறது வந்து வாரத்தில் 1 நாளைக்கு தான் சார் செலவுதுக்கு. நம்ம வந்து பராமரிக்கிறோம், 1 நாளைக்கு தான் பராமரிக்கிறோம். எறும்பு வராமல் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். வேறு எந்த விதமான பராமரிப்புங்கிறது கிடையாதுக்கு. எறும்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுபோல் தேனி வந்து அதாவது உற்பத்தி பண்ணி அதாவது வைக்கணும். நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அது. நம்ம